வெல்கம் டு அன்னை மசாலா சமையலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வித்தியாசமா ரசம் செஞ்சு காட்ட போறேன். சுண்டைக்காய் சுத்தமா பொறிச்சு ஃப்ரெஷ்ஷா பொறிச்சுட்டு வந்து கழுவி வச்சிருக்காங்க. இது தட்டிக்கணும், அப்புறம் தட்டி தட்டுறதை காட்டுறேங்க. இது கொஞ்சம் ஒரு அரை கப்பு சுண்டைக்காய் எடுத்து வச்சுட்டேன். சுண்டைக்காய் ரசம் இன்னைக்கு செய்யறது. நான் அரை கப்பு நல்லா சுண்டைக்காயை பொறிச்சுட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. அது தேவையான பொருள் காட்டுறங்க. ரசம் சுண்டைக்காய் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. ஒரு காஞ்ச மிளகா, கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 பல் பூண்டு தெளித்து வச்சுருப்பேன், கொத்தமல்லி இலை, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான உப்பு. இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறாங்க. நான் இப்போ சுண்டைக்காயை தட்டிக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்காங்க. கடாயை சூடாகட்டுங்க. ரசம் வைக்கிறதுக்கு ஆயில் நிறைய ஊற்றணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடாயை சூடாயிடுச்சுங்க. இப்போ ஆயில் பாருங்கள், இதில் ஒரு கப்பு எடுத்துருப்பேன் நல்லெண்ணெய். அது சூடாகட்டுங்க. ஏன்னா இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். பூண்டு போடுறாங்க, கருவேப்பிலை போடுறோம், சீரகம் போடுறோம், பூண்டு கொஞ்சம் செவந்து வரகு, தட்டி வச்ச சுண்டைக்காய் போட்டுக்கிறாங்க. வணக்கறதுக்கோசம் தான் எண்ணெய் நிறைய போடுறோம். நல்லா வெந்து வெள்ளை கலராக மாறிடுங்க. நல்லா வேகுதுங்க. இப்போ பாருங்க, நல்லா சுண்டைக்காய் வெந்து வெளையேன்னு வந்துட்டு வரணும். இப்படி வெள்ளையே வரணுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் வந்து அப்படியே சாரிங்க, காஞ்ச மிளகா போடுறதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட சீரகன்ட்டேன், காஞ்ச மிளகா போட்டேங்க அப்படியே. இப்போ சீரகம் மிளகு ரெண்டும் பொடி பண்ணி வச்சுருக்காங்க, அது சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு நுணுக்கி வச்சு அது இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சது போடுறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா நைஸாக வெந்து வரது புளி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வெந்துருச்சுங்க. இதில் இப்போ கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி ரசத்துக்கு தேவையான சேர்த்துக்கலாம். உப்பு அளவா போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இது செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது கொதிக்கட்டுங்க. கொதிக்கலாம், நம்ம கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டினது ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழையை தூக்கி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நுர கட்டுட்டுங்க. இப்போ ரசம் இப்போ கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. கொத்தமல்லி தழையை எடுத்து வச்சு போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ரசம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள். சுண்டைக்காய் ரசம்
புது டிஷ் செஞ்சுருக்கேன். இன்னும் அடுத்த வீடியோவில் சுண்டக்காய் வந்து துவையல் செஞ்சு காட்டுறாங்க. இது செஞ்சு பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் முடிஞ்சு.